சரியா இடத்துல நம்ம பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இதை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம், லைட் பெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாவே அப்படின்னா அலுமினியம் சேனல்ல தான் சார் ப்ரொஃபைல் லாஸ்ட் டைம் பெண்டபிள் ப்ரொஃபைல். இது மாதிரி பெண்ட் பண்ணி எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு எல்லா டெக்ஸ்சர்லயும் உங்களுக்கு தரலாம். ஸ்விட்சிங் எழுதி இருக்கு, எங்கேடா ஸ்விட்சே காணும் நீங்க சொல்லிட்டே வச்சு பண்ணணும். இங்க பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த மாதிரி அப்படி டெக்ஸ்சர் ஃபினிஷ்ல நம்ம உங்களுக்கு தரலாம். இது டிவி கேமரா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இது எல்இடி லைட் எல்இடி ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்றாங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு. அந்த மாதிரி சூப்பரா அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க இத வச்சு கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்விமிங் பூல் லைட்ஸ் வந்து ஸ்விமிங் பூல் குள்ள போற மாதிரி இருக்கு. மொபைல் நார்மல் மொபைல் சார்ஜர்ல நீங்க பண்ணிக்கலாம். இதே ஸ்விட்சோட வரும், நீங்க வார்ட்ரோப்ஸ் குள்ளயும் இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அதே திருப்பி நான் உங்களுக்கு பிரைட் பண்ணனும்னா திருப்பி கை அங்க வச்சா லைட் பிரைட் ஆயிடும். பாத்தீங்களா, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கல்லு மாதிரி இருக்கு, ஆனா இது உங்களுக்கு ஒரு லைட் ஃபிட்டிங். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எல்லா ஸ்டாக் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் வணக்கம் டு குரல் 360. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லைட்ஸ் ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா வந்து கோல்டன் லைட்ஸ்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். பட் அப்போ வந்து ஒரு கேட்டகரி லைட்ஸ் தான் காட்டினாங்க. இப்போ வந்து அந்த கேட்டகரி லைட்ஸ்லேயே கொஞ்சம் அப்கிரேடான யூனிக்கான லைட்ஸ், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து என்னென்ன லைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நான் உங்களுக்கு புது புது அலங்கார லைட், உங்கள் வீட்டுக்கு போடுற யூஸ் பண்ணுற ஃபேன்சி லைட் புது மாடல் என்ன இருக்கு வாங்க. நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கமர்ஷியல் ரூமில் இருக்கிறோம். இப்போ கமர்ஷியல் லைட்டிங் வந்துட்டு மெயினாக வந்துட்டு உங்களோட நம்மளோட ஆர்கிடெக்ட்ஸ்க்கு, நம்மளோட பில்டர்ஸ்க்கு, இப்போ நிறைய லக்ஸுரி ஹவுசஸ்க்கு இல்லை காமன் ஹவுசஸ்க்கு நிறைய இடத்துல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் செக்மெண்ட் தான், எல்லாமே பூராமே கமர்ஷியல் செக்மெண்ட் தான். கமர்ஷியல் செக்மெண்ட்ல எங்ககிட்ட எக்கச்சக்கமான ரேஞ்ச் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஒரு பிராண்ட்ல ஒரு ஒரு மாடல் இருக்கு, ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு. இதுலயே வந்துட்டு கலர் சேஞ்சபிள் இருக்கு, டியூனபிள் இருக்கு, மூணு கலர் ஒரே லைட்ல வர மாதிரி இருக்கு, ரிமோட்ல பண்ணலாம், நீங்க வந்து மொபைல்ல ஆப் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய புது புது அப்ளிகேஷன் வந்தாச்சு. இப்போ நீங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களுக்கு கீழே 3 வாட்ச் காட்டியிருப்பேன். 3 வாட்ச்லயும் பாத்தீங்கன்னா இப்போ வாஸ்ட் செக்மெண்ட் இப்போ வந்தாச்சு. இதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புது புது மாடல் தரலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 வாட்ல இருந்து 50 வாட்ஸ் வரைக்கும் நீங்க கவர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்டென்சிட்டியில லைட் வேணும், எவ்வளவு டீப்ல லைட் வேணும், எந்த மாதிரி ஏரியாக்கு யூஸ் பண்றதுக்காக லைட் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தரலாம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இந்த 1 வாட் பட்டன் எல்லாம். இப்போ உங்களுக்கு நான் இங்க காட்ட போறது வந்து ஒரு சின்ன ஃபோக்கஸ் லைட் எடுத்துக்கங்க. பேசிக்கான ஒரு ஃபோக்கஸ் லைட் நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு 3 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபினிஷில் நம்ம உங்களுக்கு தரலாம். இதோட ப்ரைஸிங்கும் ரொம்ப மினிமம் தான், இதுக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி வரும். இதே நல்லா குவாலிட்டியில் நல்லா ஷேப் அட்ராக்டிவ் புது புது மாடல் உங்களுக்கு தரலாம். சிசிடிவி கேமரா மாதிரி, சிசிடிவி கேமரா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இது எல்இடி லைட், இது வந்து ஃபோக்கஸ் லைட். நம்ம அப்ளிகேஷனுக்கு எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட நிறைய ட்ராக் லைட் ரேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு, புதுசு அப்ளிகேஷன். இது நிறைய கடைகளுக்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து எக்கனாமிக்கல் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி லைட்ஸ். இதுலயும் நிறைய வாட்டேஜ் இருக்கு, கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம இதுல இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க சார்? இது மாதிரி வந்துட்டு 3 வாட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு 275 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் செட்டப்ல கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸ்டேஜ் டெக்கர் பண்றதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கு. அதுக்கு ஸ்டேஜ் டெக்கருக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளிச்சம் அதிகமா வேணும்னு சொன்னா நம்ம கிட்ட 10 வாட்ஸ்ல இருந்து ஃபெட் லைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்ட 400 வாட்ஸ் வரைக்கும் எனி டைம் எனி குவாண்டிட்டில நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடி. லாஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க, அது கிட்ட தான் அது வந்து ரொம்ப பெரிய சைஸ். அதுலயுமே வந்து எங்ககிட்ட கஸ்டமர் வந்தா எனி டைம் எல்லா அமௌண்ட் ஸ்டாக் கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஓ ரைட் ரைட். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எல்லா ஸ்டாக் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. கஸ்டமரோட டிமாண்ட் என்ன இருக்கு, நம்ம கிட்ட ப்ராடக்ட் ரெடியா இருக்கு. ஒரு ஹியூஜ் செக்மெண்டே வச்சிருக்காங்க கமர்ஷியல் சைட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்க வித்தியாசமா பார்த்தேன், இதுன்னா வித்தியாச ஷேப்ல இருக்கு. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் பாத்திருக்கேன், சதுரமா இருக்கிறது. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பேனல் லைட்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இது ஒரு பேனல் லைட், ரவுண்ட் ஷேப்ல தான் நம்ம பாத்திருப்போம். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சரல் ரேஞ்சில் பாத்துருக்கீங்க. எங்க கிட்ட வந்துட்டு ஆர்ச் சைஸ், அதாவது வந்துட்டு புது புது சைஸ், புது புது மாடல், அந்த மாதிரி மாடல்ல கூட நம்ம கிட்ட பேனல் லைட் அவைலபிள் இருக்கு. இது வந்துட்டு பழைய ஐட்டம். நிறைய பேர் வந்துட்டு PL36 ஃபிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஃபால் சீலிங்ல. அதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இப்போ வந்தாச்சு. அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் உங்களுக்கு காட்டி தரேன். இது மாதிரி பாருங்க, எல்லா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருக்கு. இதுலயும் இருக்கு.
6 watts அந்த மாதிரி. இது லைட்டுங்களா? இதுவுமே லைட் தான். அதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் வந்தாச்சு. இங்க பாருங்க, இது லைட் கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளோட கீ பிராண்ட் வந்து லாமி. லாமில வந்துட்டு நாங்க எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் லாமி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இது வந்துட்டு எஸ்எம்பிஎஸ், இது வந்து ஸ்ட்ரிப் லைட்ல யூஸ் பண்றதுக்கு. நிறைய பேர் ஸ்ட்ரிப் லைட் வெளியில இருக்கு அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. நம்ம கிட்ட ஸ்ட்ரிப் லைட் வந்துட்டு ஒரு மீட்டருக்கு 240 எல்இடி இருக்கு, 120 எல்இடி இருக்கு, நிறைய பிரைசிங்ல இருக்கு. சின்ன சின்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம நிறைய பேர் யோசிப்பாங்க, இது ரொம்ப அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்றாங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்க, நான் ஃபால்ஸ் சீலிங்ல யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்க இத வச்சு கிரியேட் பண்ணலாம். அங்க ஒரு லைட் இருக்கிற மாதிரியே இருக்கு, மன அந்த ஸ்ட்ரிப் லைட் தான் இங்க, இந்த காட்ல ஸ்ட்ரிப் லைட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வச்சு நம்ம என்ன வேணுமோ நமக்கு டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்ட்ரிப் லைட்டோட டிரைவர்ஸ் சொல்லுங்க. டிரைவர்ஸ் ஸ்ட்ரிப் லைட்டோட டிரைவர்ஸ் சொல்லுங்க. இந்த டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு 3 ஆம்ப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு நீங்க ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு. இது நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே நாங்க கொடுக்கிறது எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே பூராமே மெட்டல் பாடியில தான் பண்றோம் பூராமே. இது வந்துட்டு உங்களுக்கு இதோட டிரைவர் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா யூனிக்கா எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்குமே நல்லா வாரண்டி கேரண்டி எல்லாமே நாங்க தரோம். இது நீங்க எவ்வளவு மீட்டர் ஸ்ட்ரிப் லைட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு சஜஸ்ட் பண்ற மாதிரி 12 வாட்ஸோ 24 வாட்ஸோ என்ன ஸ்ட்ரிப் லைட் நீங்க யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி மெட்டீரியல் தரலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆம்ப்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைசஸ்ல என்னென்ன மாடலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஞ்ச். இது வந்து என்ன பிரைஸ் வருது? இப்போ இந்த மாதிரி ஒரு 3 ஆம்ப்ஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும் நம்ம கிட்ட. எதுக்குமே வந்து வாரண்டி இருக்கு. இதெல்லாம் மெட்டல் டிரைவர் தான். நிறைய பேர் வந்து பிவிசி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிவிசி டிரைவர்ஸ் ஆக்சுவலி யூஸ் பண்ணவே கூடாது, அது ரொம்ப டேஞ்சர், அது எப்ப வேணாலும் பர்ஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ச் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறோம் என்னன்னாக்கா, உங்ககிட்ட நான் சொன்ன இந்த மாதிரி ஃபால் சீலிங் பேசிக்கா பண்றாங்க, ஃபால் சீலிங்க்கு புது மாடல் வச்சிருக்கேன். இது வந்து புது மாடல் பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இதெல்லாமே வந்து புது ரேஞ்சு ஃபால் சீலிங்குள்ள நம்ம செட் பண்றதுக்காக. இது வந்து ஃபால் சீலிங்காக போறதுக்கு புது ரேஞ்சு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாவும் சூப்பராக இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வாட்ஸ் டாட் லைட்னு சொல்லுவோம். இதுவும் எல்லாமே நல்ல ஆர்கிடெக்சர் பிராண்ட்ஸ்ல தான் இருக்கு. இது நல்லா நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இப்போ நிறைய இதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஃபால் சீலிங் லைட்ஸ் எல்லாம்? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபால் சீலிங் லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்துட்டு இது 5 வாட்ஸ் 3 வாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 5 வாட்ஸ் 3 வாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரைஸ் வந்து மினிமம் ஒரு 350 ருபீஸ் 400 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க வாட்ச் ஜாஸ்தி ஜாஸ்தி போக போக உங்களுக்கு அப்படியே ரேட் மாறிட்டே போகும். ஓகே, எல்லா இன்டீரியர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் ஒரே இது. நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம், என்ன சைஸ்ல வச்சிருக்கோம், நம்ம கிட்ட எல்லா எம்எம் சைஸ்லயும் வாட்டேஜ் கணக்குலயும் நம்ம கிட்ட லைட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சீலிங்ல ஓபன்ல பிக்ஸ் பண்ணக்கூடிய லைட், இதே வந்து எங்க கிட்ட வந்துட்டு பாருங்க, ரெகுலரா எல்லாரும் வச்சிருப்பாங்க பிளாக் பாடியில ஒயிட் பாடியில. நம்ம கிட்ட இந்த மாதிரி ரோஸ் கோல் பாடியில கோல்டு பாடியில இந்த மாதிரி ஃபினிஷிங்ல நம்ம கிட்ட லைட்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஃபிளட் லைட் நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்க சார் பில்டிங் வந்துட்டு வெளியில பிரைட்டா தெரியணும், அதுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி லைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபிளட் லைட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே ஐபி ரேட்டட், எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், எல்லாமே வாரண்டியோட பீஸ் வாரண்டி. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா புது பீஸ் மாத்தி தருவேன், ரெடி பண்ணி தர மாட்டேன். ஃபிளட் லைட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ஆனா எங்கிட்ட வாங்கிட்டு போனேன் உங்ககிட்ட பீஸ் எரியல அப்படி சொன்னா உங்களுக்கு புது பீஸ் மறுபடியும். ட்ராக் லைட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ட்ராக் இப்ப ட்ராக் லைட்ஸ்ல வந்துட்டு புது புது மாடல் சேஞ்ச் ஆனது வந்து இப்ப நம்ம ட்ராக் லைட்ல இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் எல்லாம் தான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மேல டெமோலயே மாட்டி வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாட்டி வச்சிருக்கோம். இப்ப அதே மாதிரி ட்ராக் லைட்ல நம்ம வந்து இந்த மாதிரி புது புது மாடலும் கொண்டு வந்தாச்சு. இந்த ஒரு சாம்பிள் உங்க கையில பண்ணலாம். இங்க வந்தா நம்ம கடையில எல்லா மாடல் நீங்க டச் ஃபீல் பண்ணிட்டு ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் என்ன குவாலிட்டியில கொடுத்துருக்கோம், என்ன பிராண்ட்ல இருக்கு எல்லாமே நீங்க இங்க பாத்துட்டு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி லைட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பவர் பேங்க்ல USB கனெக்ஷன் போட்டுட்டு பவர் பேங்க்லயே
ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்ப நம்ம எப்படி சார் இது நம்ம என்னோட வார்ட்ரோப்ல எப்படி சார் மாட்டுவேன், இப்ப வந்து இது பின்னாடி மேக்னெட்டோட இதுலயே கொடுத்துருப்பேன், நம்ம டைரக்டா மேக்னெட் மேல ஸ்டிக் பண்ணி வார்ட்ரோப்ல அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ லைட்டிங் அங்க வேணுமோ நம்ம வந்துட்டு ஒரு பவர் பேங்க் பண்ணலாம். பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு புது ப்ராடக்ட் இருக்கு. இதுவும் ஸ்விட்சோட வரும் உங்களுக்கு. இதே 1.5 meters, 2 meters வயர் வரும், ஸ்விட்ச் வரும். இதுலயே நாங்க ஸ்விட்ச் கொடுத்துருப்போம். ஆன் ஆஃப் பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா நம்ம குவாலிட்டி வைஸ்ல ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஓகே, வந்து செக்கே பண்ணி பண்ண பார்க்க போறோம். பாருங்க, யூஎஸ்பி கனெக்ஷன் அங்கே இருக்கு, எப்படி எரியுதுன்னு பார்த்துருவோம். ஆ, சூப்பராக எரியுதுங்க. அதே ஸ்விட்சோட வந்துடும். நார்மல் யூஎஸ்பி மொபைல், நார்மல் மொபைல் சார்ஜர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதே ஸ்விட்சோட வரும். நீங்கள் வார்ட்ரோப்ஸ்குள்ளேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எங்கே எல்லாம் லைட்டிங் சிஸ்டம் இல்லையோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து நார்மல் ஒரு பவர் மொபைல் சார்ஜர்லேயோ இல்லை பவர் பேங்க்லேயோ கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு புது மாடல் வந்தாச்சு, வேற லெவலாக இருக்கு. இப்போ நிறையா மாடல் நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் காட்டுறேன். இப்போ எல்லாமே வந்துட்டு மோஷன் சென்சார்ஸ் வந்தாச்சு, டெக்னாலஜி புதுசு வந்தாச்சு. இப்போ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபைல் ரொம்ப ஈஸியா பிக்சர்ஸ். நீங்க எங்கிட்ட ஒரு டைம் வந்துட்டு உங்களோட ஏரியா எப்படி இருக்கு, என்ன மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி உங்களுக்கு ஏரியா வேணும், ஏரியா எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன் செட் பண்ணலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, நிறைய இடத்துல நம்ம பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இதை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம், லைட் பெண்ட் பண்ணிக்கலாம், லைட்டாவே நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்ல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுல நிறைய நிறைய சென்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நிறைய டிவைசஸ் நம்ம இது கூட அட்டாச் பண்றோம் இப்ப புதுசா. அதனால உங்களுக்கு மாடர்ன் லுக் நிறையாமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதனோட டிஸ்பிளே போர்டு தான். இப்ப இந்த டிஸ்பிளே போர்டுல பார்த்தோம்னா இதோட சுவிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருனாலும் கண்டே பிடிக்க முடியாது. இதுல வந்துட்டு இப்போ நிறைய மாடர்ன், அதாவது நிறைய நிறைய இடத்துக்கு புது புது மாடல் யூஸ் பண்றோம். இப்போ இது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு சுவிட்ச் கிடைக்காது. இதை வந்துட்டு மோஷன் சென்சார் சுவிட்ச் இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மோஷன் சென்சார்ஸ்ல ஐட்டம் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பக்கத்துல நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து சுவிட்ச் நீங்க எழுதிருக்கா, இந்த சுவிட்ச் இங்க எழுதிருக்கு. எங்கடா சுவிட்சே காணும் நீங்க சொல்லுவீங்க. இங்க பாருங்க, இதுதான் சுவிட்ச். ஓ, வெறும் கையை வீசினா மட்டும்தான் உங்களுக்கு அது சுவிட்ச் ஆப்ரேட் ஆயிரும். இதுதான் சுவிட்ச், இதுதான் புது. உள்ள கிட்ட வச்சு பண்ணணும். இங்க பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா. பாருங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய சுவிட்ச் வச்சிருக்கிறேன். ஓகே, ரைட். வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது திருப்பி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க, இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து சென்சார் கிட் இது. இந்த சென்சார் கிட்ல உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கணும்னா பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சென்சார்ஸ் தான் நீங்க வந்து வார்ட்ரோப்ஸ்குள்ள கன்சீல்டாவும் போட்டுக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப கம்மியான இடம் பிடிக்கும். இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க எழுதியிருக்கு டோர் சென்சார் சிக்னல் எழுதியிருக்கு, சிங்கிள் டோருக்காக. அதாவது இப்போ ஒரு ஸ்லைடிங் டோர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இது ஸ்லைட் பண்ணா சிக்னல் கிட்ட வந்தா லைட் ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்க டோர் ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிரும். அதே மாதிரி இது வந்து ஹேண்ட் ஷேக் ஹேண்ட் வேவ் சென்சார் சொல்லிட்டு நான் அந்த பாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, இங்க வந்து நீங்க ஹேண்ட் வேவ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஹேண்ட் திருப்பி வேவ் பண்ணா உங்களுக்கு லைட் ஆஃப் ஆயிரும். இது வந்து பாடி சென்சார். இது வந்து நம்மளோட பாடி வந்தா அதை டிடெக்ட் பண்ணும். நம்ம தூரமா போயாச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஆமா, இப்ப நிறைய பேர் வந்து சுவிட்ச்ல நிறைய பேர் சுவிட்ச் புதுசு புதுசா கேட்டிருப்பாங்க. இப்ப என்னடா சுவிட்ச்ல வித்தியாசமா வச்சிருக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது டச் சென்சார். இது நம்மளுக்கு டச் சென்சார், சும்மா ஃபெதர் டச். சும்மா லைட்டா நம்ம ஃபெதர் டச் பண்ணா இதுல உங்களுக்கு லைட் ஆன் ஆயிரும். இதுல என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி, நீ வாங்க பக்கத்துல காட்டுறேன். இது வந்து பிரைட்டா எரியுதா, இது டிம் பண்ணுமா. சும்மா 2 seconds அதுல கை நம்ம வச்சே வச்சிருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா லைட் உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சா. இங்க பாருங்க, இந்த லைட் கம்மி ஆயிடுச்சா உங்களுக்கு. அதே திருப்பி நான் உங்களுக்கு பிரைட் பண்ணுனா திருப்பி கை அங்க வச்சா லைட் பிரைட் ஆயிடுது. பாத்தீங்களா, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி மைன்யூட்டான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நிறைய கம்பெனிஸோட அஃபிலியேட்டடா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு ஜாக்வாரோட கம்பெனி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா என்னோட பேர் லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்ச் லைட் பாத்தீங்கன்னா என்னோட பேர் லிஸ்ட் இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ், அதாவது ஒபிஷியல் பிராண்ட்ஸ்ல புது ப்ராடக்ட் எல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா தர முடியும். லைட் காட்டுறேன். இது வந்து நிறைய பேர் இப்ப வந்து பெட்ரூம்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து லைட் தான், ஆனா பார்த்தா கல்லு மாதிரி இருக்கும். ஆனா இது உங்களுக்கு ஒரு லைட் ஃபிட்டிங் மாட்டிட்டு இருக்கோம். பூராவே வந்துட்டு ஹார்ட் மெட்டீரியல் ஃப்ரேம் தான், எதுவுமே வந்துட்டு லேசான மெட்டீரியல் கிடையாது. இதுக்கப்புறம் பூராமே இல்ல, நாங்க கிறிஸ்டல்ஸ் இதுல ஃபில் பண்ணுவோம். இங்க நாலு லைட், இது சுத்தி லைட், இது பூராமே பல்ப் ஆப்ஷன் தான். நம்ம ஈஸியா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம கிளீன்
பண்ணிக்கலாம். இது புது மாடல் இப்ப மாறிட்டு இருக்கோம். இன்னொரு மாடல் இது பாருங்க, புதுசா வந்திருக்கு. இன்னொரு ஹை ரூஃப்காக புது மாடல் வந்திருக்கு. இதுவும் பூராமே கிறிஸ்டல் தான், பூரா சாலிட் கிறிஸ்டல்ல தான் இந்த மாதிரி லைட்டிங் வரும். இது உங்களுக்கு 10 அடி 15 அடி ஹைட் சீலிங் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட இது ஒரு ஹேங்கிங் லைட், இங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இது ஹை ரூஃப்ல யூஸ் பண்றதுக்காக நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புது புது டிசைன்ஸ், புது புது ஷேப்ல நம்மகிட்ட நிறைய இருக்கு. இதுலயுமே நிறைய மாடல் நாங்க கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ்ல தரோம், வித் ரிமோட் ஆப்ஷன்ஸ்ல தரோம். ஓகே ஓகே. இன்னொன்னு, நீங்க பாக்குற மெட்டீரியல் இங்க இல்ல. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பாக்குறது எல்லாமே கிறிஸ்டல்ல வரும். அப்பதான் இதோட ஷைன், குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல சின்ன சேனல்கள் வேணும்னா இந்த மாதிரி சீலிங்ல மாட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் தரலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு நாங்க கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் வித் வாரண்டி, வித் கேரண்டி, வித் சர்வீஸ் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம கடையில வாங்குற எல்லா ஐட்டமுக்கும் சர்வீஸ் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம். அதாவது ரூஃப் வந்து அதிகமா ஏத்திருக்கு, அதிகமா இருக்கு. ஹை ரூஃப்கோ இல்ல டைனிங் டேபிள் ஏரியாக்கோ இந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது மாடல் எல்லாத்துக்குமே நம்ம தரலாம். எங்க கிட்ட மாடல் நிறைய பேர் வந்துட்டு கஸ்டமர்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சு விடுங்க, எனக்கு வீட்டுக்கு லைட் வாங்கணும்னு கேட்பாங்க. போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போட்டோ வாட்ஸ்அப்ல போட்டோவே பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நீங்க நேரடியா வந்தா உங்களுக்கு என்ன பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ, உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைசிங், பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமோ அதை நம்ம உங்களுக்கு நேரடியாக பார்த்து உங்களுக்கு பண்ணிடலாம். பீஸுங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து இந்த நார்த் சைட்ல தான் இந்த மாதிரியான ஹேண்ட் ஒர்க்ல இது எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட். நான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் நம்ம வீடியோலயே சொல்லியிருப்போம், இது வந்து கஸ்டமைஸ்ட் ஐட்டம், இது வந்து எங்களோட சிக்னேச்சர் ஐட்டம் மாதிரி நம்ம சொல்லலாம். இதுலயே உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன மாதிரி வேணும், நிறைய பேட்டர்ன்ஸ்ல நம்ம பால்ஸ் வைக்கிற மாதிரி இதெல்லாம் வைப்போம். இது எல்லாமே பூரா கிளாஸ், இது எல்லாமே